உனக்கு லெப்ட் சைடுல ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு போன் பேசுற மாதிரி நம்மளே பாக்குறாளான்னு பாரு. எதுக்கு? அங்க பார்த்து சொல்லு. அவ ஏதோ போன் பேசிட்டு இருக்கா, நீ போய் என்ன பார்த்துட்டு இருக்க? நானும் காலையில இருந்து அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம போற ஒவ்வொரு இடத்துக்கும் அவளும் வந்துகிட்டு இருக்கா, நம்மளே இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பாரு, இங்கேயும் வந்திருக்கா. சம்திங் இஸ் ராங் குட்டி. குட்டி, உனக்கு அவளை ஏற்கனவே தெரியுமா? உன்னதான் கேட்டேன், தெரியுமா? அவளை முன்ன முன்ன பார்த்ததுல என்னைய போய் தெரியுமான்னு கேக்குற. அவ யாரோ என்னோ, ஆயிரம் பேருங்க வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் ஏதாவது கோயின்சிடென்டா இருக்க போகுது. கோயின்சிடென்ட்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு ஓகே, நம்ம போற எல்லா இடத்துக்குமா வருவா? சந்தியா, எதுக்கு வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? பொது இடம்னா நாலு பேர் போவாங்க வருவாங்க, அதுக்காக இதெல்லாம் போய் ஏன் வரீங்கன்னு கேட்க முடியுமா? பாத்தியா, எங்க போனானே தெரியல, ஆளே காணோம். இதுக்கு போய் நீ டென்ஷன் ஆயிட்டு. நீ வேணும் சரி, என்ன சாப்பிடலாம்? ஏய், ஒன்னுதான், என்ன சாப்பிடலாம்? ஓயிஸ்டோ எது வேணாலும் ஆர்டர் பண்ண, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சரி. ஏய், எதுக்குடி என்ன ஃபாலோ பண்ற? ஓ, பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்க? என் வாழ்க்கையை பாழாக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? இத பார், போலீஸ் ஏமாத்தலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
பத்திரிகைக்கு சொல்லி போலீஸுக்கு நியூஸ் கொடுத்து என் ரெஸ்டாரண்ட ரைடு பண்ண வச்சது நீதானா? இந்த பார், உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியா? கூட வந்திருக்காளே உன் பொண்டாட்டி, அவகிட்ட உன் யோகியதைய சொன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ அவ்வளவுதான். என்னடி நரட்டி பாக்குறியா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் என்ன யோசிக்கிற? முடிஞ்சாச்சு. கண்ணன், 11 மணிக்கு தான் ஹியரிங்னு லாயர் சொல்லியிருக்காரு. நாம 10:30 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருக்கணும். ஆமா, அந்த வசந்திக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? எதுவும் வேணாம் சொல்லிட்டாங்க சார். சரி, போய் 2 இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடு. கோர்ட்ல மயங்கி விழுந்து போறா, அப்புறம் நமக்கு தான் தலைவலி. வசந்தியோட கேஸ் இன்னைக்கு தானே ஹியரிங்? ஆமா சார். கோர்ட்ல போலீஸ்காரங்க அடிச்சாங்க உதைச்சாங்க ஏதாவது சொன்னா குடும்பத்தோட கொண்டு மிரட்டி கூட்டு போங்க. ஏற்கனவே அப்படிதான் சார் சொல்லி வச்சிருக்கேன். இந்த டெரரிஸ்ட் வசந்திய கோர்ட்டுக்கு எந்த வழியா கூட்டு போறீங்க? வழக்கமா போற அரங்கநாதன் சபை வழியா தான் சார். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவ என்ன சாதாரண பிட் பாயிண்ட் கேஸா? எவ்வளவு பெரிய டெரரிஸ்ட்? அவங்களோட ஆட்கள் யாராவது அந்த வழியா வந்து நம்மள அட்டாக் பண்ணி அவளை காப்பாத்திட்டு போறதுக்கா? முட்டாள். சரி சார், நீ ஒன் பண்ண, அவளை துரசம் பிடிச்ச வழியா கூட்டு போ. அப்புறம் கூட்டு போறவர்ல நம்ம டிரைவரு கூட அந்த வழியா தான் கூட்டு போறோம்னு தெரியக்கூடாது. புரியுதா? ஓகே சார், நீ கிளம்பே. நீங்க போல இன்னும் சார் ஃபைல்ல சைன். ஓ சாரி 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 சாரி. இந்தாங்க. தேங்க் யூ சார். வெல்கம். டேக் லீவ்ஸ். மிஸ்டர் சீனதுர, திஸ் இஸ் ப்ளடி நான்சென்ஸ், ஷியர் நான்சென்ஸ். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். ஒரு டெரரிஸ்ட் தப்பிச்சு போயாச்சுன்னு சொல்லி இவ்வளவு கூலா சொல்றீங்க? அதுவும் அந்த டெரரிஸ்ட் உங்களை ஷூட் பண்ண வந்தவங்க. வாட் இஸ் திஸ்? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன கான்வாய் பந்தவஸ், என்ன செக்யூரிட்டி அரேஞ்ச்மென்ட்ஸ், வாட் ப்ரீ பிளானிங்? பஞ்ச் ஆஃப் ஃபூல்ஸ் மாதிரி இன்காம்பிடண்டா சார் தப்பிச்சான்னு சொல்லி இவ்வளவு கூலா வந்து சொல்றீங்களே. டிபார்ட்மெண்ட் மான என்ன ஆகுறது? பிரஸ்க்கு என்ன சொல்றது? கவர்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன சார், இந்த விஷயம் பேசும்போது நானும் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் மட்டும்தான் சார் இருந்தோம். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு? Then how did it happen? Then how did it happen? Come on, tell me, எப்படி நடந்தது? சார், இப்பதான் சார் எனக்கு ஞாபகம் வருது. அப்ப நானும் பிரபாகர் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டிசிபி ரேகா வாங்க இருந்தாங்க சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்படின்னா டெரரிஸ்டுக்கு நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு சொல்றீங்களா சார்? That's just not right sir. How could I possibly do something like? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க தான் இத பண்ணீங்க, நான் சொல்லவே இல்லை. என்ன சார் நீங்க சத்தம் போடுறத பார்த்தா உங்க தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்க ஏதோ டிராமா பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா சார். சார் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். ஏன் மேல பழி போடணுன்றதுக்காக என்ன அங்க வெயிட் பண்ண வச்சு இன்ஸ்பெக்டருக்கு அவர் யூஸ் பண்ண போற ரூட்டை சொன்னார் சார். எனக்கு அங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சார். இவன் என்ன வெயிட் பண்ண வச்சார் சார். இன்ஃபர்மேஷனை டெரரிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு கடைசியில நான் தான் கொடுத்தேன்னு பழி போடுறதுக்காக இவங்க பிளான் பண்ணிருக்காங்க சார். என்ன அவ கொல்ல வந்தாங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்ச விஷயம். என்ன கொல்ல வந்தவள தப்பிக்க வைக்க நான் பைத்தியமா சார்? அதே வசந்தி என்ன கொல்ல வந்தான்றது எல்லாருக்கும் தெரியும் சார். கொல்ல வந்தா ஆனா கொல்லுலியே. மிஸ்டர் சின்னதுரை, தட்ஸ் எனஃப். சாரி சார். வெரி பேட் பிராக்டிஸ். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல பிளேம் பண்றதே பழகமா போச்சு. டெரிஸ் எப்ப பிடிக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன், அது முதல்ல செய்யுங்க. யூ ஆல் கோ. சார், we do our best. Price sari offer. Close up toothpaste valangum Rekha IPS. இங்க பாரு. இந்த பொண்ணு தானே நேத்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம். அதுக்குள்ள அதுக்குள்ள எப்படி கொலை செஞ்சிருப்பாங்க? எனக்கு எப்படி தெரியும்? நேத்து நானும் நீ ஒன்னா சுத்திட்டு இருந்தோம். நான் சொல்லல, இது வேற ஏதாவது இருக்கும். அந்த பொண்ணு ஏதாவது பிராத்திருக்கத்துல ஏதாவது இருக்கும், அதனால அப்படி மர்டர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல குட்டி. சந்தியா, பேப்பர் தான் இது மாதிரி 1000 நியூஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் போட்டு நாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு இல்லப்பா. இந்த மாதிரி நியூஸ் 1000 வருது, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பொண்ணு நேத்து நம்ம கண்ணெதிரில பாத்துட்டு இன்னைக்கு இந்த பேப்பர்ல. சந்தியா, இந்த பொண்ணுக்காக நம்ம ரெண்டு காலம் கத்தல சண்டை பண்ணுவா? போமா, முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா. இல்ல குட்டி, இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அந்த பொண்ணு. சரி விடு, இதுக்கா நீ ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா? போமா, போய் காஃபி எடுத்துட்டு வா. போமா. நாளை ரேகா ஐபிஎஸ்இல்